Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு அடை ஐட்டம் தான். கோதுமை ரவையை வச்சு செய்ய போறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. புதுசா சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை ரவை அடைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற டிஃபன் வெரைட்டிஸ்க்கான லிங்க் இருக்கும், டச் பண்ணி பாருங்கள். மேலே ஐகார்டில் வர ரெசிபிஸும் பாருங்கள். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் கோதுமை ரவை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எந்த கப்பில் வந்து கோதுமை ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு, 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு, 1/4 கப் வந்து துவரம்பருப்பு, அதே கப்பில் 1/4 கப் கலந்துக்கோங்க. 1 கப் வந்து கோதுமை ரவை. இது நல்லா 2 or 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து இந்த கோதுமை ரவை, இந்த பருப்பு வகைகள், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 7-8, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 teaspoon மிளகு, 1 teaspoon சீரகம், 1 சுண்டக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, 1 சின்ன பீஸ் இஞ்சி. நம்ம அரைச்சிட்டு மேலே போடுறதுக்கு வந்து 1 கேரட் துருவி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, 3 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய். இப்போது இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது நல்லா அரைச்சிட்டோம். இப்போது இதில் வந்து இந்த துருவிய கேரட் சேர்த்துக்கோங்க. பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துருங்க. இதில் நீங்கள் கொடமிளகாய் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், வேரியேஷன்ஸ் நிறைய செய்யலாம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் வேணும்னா கடுகு கூட தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துட்டு உங்களுக்கு பெருசாக அடை வேணும்னா பெருசாக ஊற்றிக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸாக ஊற்றுறேன். இந்த கன்சிஸ்டன்சி மாவு இருந்தால் போதும். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம டேஸ்டியான கோதுமை ரவை அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.